சிங்களம் பழையாண்டு முள புவனமெல்லாம் இவர் வர்த்தகம் ஓங்கவும் புண்ணியம் சேர் தவமும் தருமமும் தங்க வணிகர் தரம் பெறவும் துவச சோழீசர் ஜெயங்கொண்டார் பாதம் துதிக்குமே. நோயுவர் நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் அன்புருக்கினிய வணக்கம். Yeah.
அந்த நிலையில் இன்றைக்கு இந்த வேமு குடும்பத்தை சேர்ந்தவர் என்பது நமக்கெல்லாம் கிடைத்த பெரும் பெருமை. நாம் அடிக்கடி குறிப்பிடுவோம், தமிழ்நாட்டுக்கு தலைநகரம் சென்னை, இந்தியாவுக்கு தலைநகரம் தில்லி, செட்டிநாட்டுக்கு மையம் குன்றக்குடி. அதில் முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, அரிமளம் சோமு அவர்களும் இருக்கிறார்கள், அவர் பெயர் வெளிப்பட்டு போகிறது. நம்முடைய குன்றக்குடியை சுற்றி நீங்கள் பார்க்க வேண்டும், மேலே முருகன் இருக்கிறான், கீழே குன்றக்குடி ஆதீனம். சுற்றிலும் எடுத்துக்கொண்டால் எல்லா நகரத்தார்களுக்கும் இடத்தை விட்டு கொடுத்து மடம் கட்டுவதற்கு குன்றக்குடி ஆதீனம் வழிகாட்டியது. ராயபுரம் நகரத்தாருக்கு அங்கே மடம் இருக்கிறது. அது தெற்கு வீதியிலிருந்து திரும்பியவுடன் வடக்கு வீதியும் மேல வீதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் ரத வீதியில் ராயபுரம் நகரத்தார் மடம், பழமை வாய்ந்த மடம் இருக்கிறது. அந்த மடத்திலே நின்று தேர் 10-15 நிமிடம் தேர் நின்று தேரடியில் அவர்களுக்கு ராயபுரம் நகரத்தாருக்கு தனி மரியாதை நடக்கும். தைப்பூச தேரை ஒரு காலத்தில் அவர்கள் செய்திருந்தார்கள் என்பதற்கு நம் ஆதீனம் காலம் காலமாக அதை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு செய்கிற நன்றி. அது மட்டுமல்ல, சுற்றிலும் எல்லா நகரத்தாருக்கும் காணாடு காத்தான், பி அழகாபுரி, மயில் மடம் என்று வரிசையாக எல்லா நகரத்தாருக்கும். ஆறாவயல் என்ற ஊர் பகுதியை சண்முகநாதபுரம் என்று சொல்வார்கள். நமது நீதி அரசர் மேன்மைக்குரிய சொக்கலிங்கம் அவர்களது ஊர். அந்த ஆறாவயல் ஊரை நகரத்தார்களுக்கு விட்டுக் கொடுத்தது குன்றக்குடி ஆதீனம். அதனால்தான் அதற்கு பெயர், அவர்கள் நகரத்தார்கள் அதற்கு நன்றியின் அடையாளமாக சண்முகநாதபுரம் என்று முருகனின் பெயரை அந்த ஊருக்கு வைத்தார்கள். அப்படி பெருமைக்குரிய இந்த ராயபுரத்திற்கு அருகே கடியாபட்டி, அதுக்கு ஒரு பெருஞ்சிறப்பு இருக்கு. என்னன்னா, நமது மறைந்த மகாசன்னிதானம் குன்றக்குடி அடிகள் பெருமான் நம் குருநாதர் கடியாபட்டி பூமீஸ்வரர் பள்ளியிலேதான் தொடக்கப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி கல்வியை கற்றார்கள். 10-ஆம் வகுப்பு வரை இங்கே அவர்கள் படித்திருக்கிறார்கள் பூமீஸ்வரர் பள்ளியில். அப்போது அவர்களது வகுப்பு தோழர் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள், பழனியப்பா பிரதர்ஸ் போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். அங்கேதான் அந்த நூலகத்துக்கான புரட்சிக்கான விதையை மகாசன்னிதானம் வித்திட்டார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இந்த பகுதியிலே நம்முடைய வேலன் செட்டியார் அவர்களும் முத்துக்கருப்பன் செட்டியார் அவர்களும் தோற்றுவித்த இந்த அருமையான மீனாட்சி துரேஸ்வரர் ஆலயம். மதுரைக்கு போனாதான் மீனாட்சியை கும்பிட முடியும். ராயபுரத்தில் இருந்து கொண்டே மதுரை மீனாட்சி இங்கே தரிசிக்க முடியும் என்ற சாதனையை செய்த பெருமகனார்கள். அவர்களுக்காக நம்முடைய சமூகம் காலம் காலமாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறது. திருக்கோவில் வளாகத்தில் மட்டுமல்ல, அவர்கள் திருவுருவச் சிலை நம் ஒவ்வொருவர் இதயத்திலும் அவர்கள் உருவம் இடம்பெற வேண்டும். அந்த வகையிலே இன்றைக்கு அந்த வழியைச் சேர்ந்த டாலஸ் வேலுராமன் அவர்கள், மற்ற நகரத்தார் பெருமக்களை நாம் நிறைய பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். கோவில்கள் எதற்காக, நான் சுருக்கமாக உரையாற்றி அடுத்து நம்முடைய ஏசியம் அவர்கள் கோவிலுக்கும் செல்ல வேண்டும், ராமநாதன் அவர்களுக்கும் வழிவிட வேண்டும். நம்முடைய திருக்கோவில்கள் யாருக்காக? மணிவாசக பெருமான் பாடுவார், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. இறைவா, ஒப்பற்றவனே, அளவற்ற அருளுடையவனே, நீ விண்ணிலே விரிந்திருக்கிறாய், மண்ணுக்குள் மறைந்திருக்கிறாய், காற்றில் கலந்திருக்கிறாய், நீரில் நிறைந்திருக்கிறாய், நெருப்பில் உறைந்திருக்கிறாய். அண்ட சராசரங்கள் அனைத்தும் அவனுடைய ஆளுமைதான், வானமே எல்லையாய் கொண்டவன். அப்படிப்பட்டவன் நம்மிடம் ஒரு கோவில் கேட்டானா? தான் குடியிருக்க ஒரு கோவில் நம்மிடம் கேட்டானா? அந்த திருக்கோவில் யாருக்காக? மனித சமூகம் கூடி கலந்து வாழ்வதற்கு. நம்முடைய திருக்கோவில்களிலேதான் கல்வி சாலைகள் இருந்தன. இன்றைக்கு முறை சார்ந்த கல்வி, முறைசாரா கல்வி நிலையங்கள் திருக்கோவில் வளாகங்கள். இன்றைக்கு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அன்றைக்கு ஒரு ஊராட்சி மன்றத்தை தேர்ந்தெடுத்த இடம் திருக்கோவில் வளாகம்தான். நீதிமன்றம் திருக்கோவில் வளாகத்திலே இருந்தது. நீதிமன்றத்தில் இறைவனே வாதி. யாரு பிரதிவாதி? நச்சமுச்சுந்தரர். யார் நடுவர்கள், ஜட்ஜ் யார்?
திருவெண்ணநல்லூர் திருக்கோவிலில் இருந்த அந்த ஊரில் இருந்த சான்றோர் பெருமக்கள். இறைவன் சுந்தரர் மீது வழக்கு போடுகிறார், இவன் எனக்கு அடிமை என்று வழக்கு போடுகிறார். வழக்கு போட்ட இடம் திருவெண்ணநல்லூர் திருக்கோவில். அங்கு அதற்கான நடுவர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆன்று அவிந்தடங்கிய சான்றோர் பெருமக்கள், இறைவன் வாதி பிரதிவாதியாக சுந்தர பெருமாள். ஆக நீதி வழங்குகிற சபைகள் திருக்கோவில் இருந்தன. கல்லெல்லாம் பேசுகிற பொற்சிலைகள், மண்ணெல்லாம் விண்முட்டுகிற கோபுரங்கள், வண்ணங்கள் எல்லாம் உயிர்ப்புடைய ஓவியங்களாக நம் திருக்கோவில்கள் வளாகங்கள் விளங்கி இருந்தன. முத்தமிழும் நம்முடைய கோவில் வளாகத்தில் தான் வளர்ந்தது. சைவத்தையும் தமிழையும் ஒரு சேர வளர்த்தவர்கள் நகரத்தார் பெருமக்கள். காசி முதல் கன்னியாகுமரி வரை காசி சத்திரத்தை மீட்டு இருக்கிறார்கள். காசி முதல் கன்னியாகுமரி வரை ஏன் உலகம் முழுவதும் திருக்கோவில் திருப்பணி என்றால் நகரத்தார் திருப்பணி தனிப்பணியாக இருக்கும். அந்த வகையில் நாம் நிறைய பாராட்டலாம். நாம் இறைவனை தேடுகிறோம். கோயில் வாசலுக்கு ஒருத்தர் வந்தார், அர்ச்சனை செய்யணும்னு ஆசைப்பட்டார். தேங்காய் பழ கடைக்கு போனார், தேங்காய் குவியலை புரட்டி புரட்டி போட்டார், காதில் போட்டு ஆட்டிக்கிட்டே இருந்தார். கடைசி 100 காயை தூக்கி போட்டு 1 காயை எடுத்தார். அந்த காய் நல்லா இருக்கு அப்படின்னு அர்ச்சனைக்கு எடுத்துகிட்டு போனார். பக்கத்தில் நண்பர் கேட்டார், நல்ல முத்துனை தேங்காயில் தான் அர்ச்சனை பண்ணணுமான்னு கேட்டார் அவர் நண்பர். அதுக்கு அவர் சொன்னார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்புறையே 100 தேங்காயை புரட்டி போட்டீங்க. இந்த தேங்காயை அர்ச்சனை பண்ண பிறகு இந்த தேங்காய் வீட்டு சட்னிக்கு பயன்படணும். அதுக்கு தான் இப்படி தேங்காய் பார்த்து எடுத்தேன். எல்லாவற்றிலும் நம்முடைய சுயநலம் தன்னலம். ஒருவன் நிலத்தை உழுதான், மழையை எதிர்பார்த்து காத்திருந்தான், கோயிலுக்கு போனான், கடவுளே மழை பெய்யணும், நிலத்தை உழுதுட்டு வந்திருக்கேன், நெல்லை விதைக்கணும், மழையை தாண்டார். இவர் போனார், அடுத்த ஒருத்தர் வந்தார், ஆண்டவனே தை மாதம் வர இருக்கு, நான் மண்பானை செஞ்சு விற்கணும், மண்ணை பிசைஞ்சிட்டு வந்திருக்கேன், மழை பெய்யாமல் கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வை. ஒருத்தர் நெல்லுக்கு மழை கேட்குறாரு, இன்னொருத்தர் மண்பானை காயக்கூடாது, மண்ணெல்லாம் காஞ்சிடக்கூடாது, ஈரமாயிடக்கூடாது, மழையை நிறுத்தி வையினார். ஆக நெல்லுக்கு மழை கேட்பதும் மண்பானை செய்ய மழையை நிறுத்துவதுமாக எல்லோருடைய விருப்பப்படியும் வானிலை அறிக்கை அவரால் படிக்க முடியுமா? குழம்பி போனார். ஒரு ஆலோசனை குழுவை ஆண்டவன் கூட்டினார். ஆலோசனை குழுவில் சொன்னாரு, மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தை எனக்கு காட்டுங்க, இந்த மனுஷங்களை பார்த்தா பயமா இருக்கு, நிறைய கோரிக்கைகளை கொண்டு வந்து கொட்டுறாங்க, அதை அமைச்சர்கிட்ட கொட்டலாம், ஏன்ட்ட வந்து கொட்டலாமா? ஆண்டவன் கேட்டார், எனக்கு மறைஞ்சுக்கிற தலைமறைவா இருக்க ஒளிஞ்சுக்கிற ஒரு இடத்தை காட்டுங்க. ஆண்டவன் கேட்கிறார், ஆலோசனை குழு விட்டார். ஆலோசனை குழு ஒருத்தர் சொன்னார், இமயமலையில் போய் உட்கார்ந்துக்குங்களேன், முடியாது, அங்கே மனுஷங்க வந்துடுறாங்க. எப்படி? போர்க்கருவிகளோடு வந்துடுறாங்க. அங்கே சந்திர மண்டலத்தில் ஒளிஞ்சு கொள்ளலாமா? மனுஷன் அங்கே காலை வச்சிட்டான். நட்சத்திர கூட்டத்தில் ஒளிந்து கொள்ளலாமா? சாத்தியமில்லை. எங்கே ஒளிவது ஆண்டவனுக்கும் தெரியவில்லை, ஆலோசனை குழுவுக்கும் புரியவில்லை. இப்போ கடவுள் பூமியை பார்க்குறார். ஒரு அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டாங்க. அம்மா கவலைப்பட்டு சொன்னான், நம்ம பையன் எங்கே பணத்தை வச்சாலும் எடுக்கிறான், பீரோக்குள்ளே வச்சும் எடுத்துட்டான், மேஜர் டிராயரில் பூட்டி வச்சே எடுத்துட்டான், அலமாரியில் பத்திரப்படுத்தி வச்சே பணத்தை எடுத்துட்டான், எங்கே பணத்தை மறைக்கிறதுன்னு தெரியலை, பையன் கண்ணிலிருந்து பணத்தை மறைக்க முடியலன்னு அம்மாவோட கவலை. அப்பா சொன்னார், கவலைப்படாத, இனிமேல் பணத்தை நீ பீரோவில் வைக்காத, மேஜர் டிராயர்லேயும் பூட்டி வைக்காத, அலமாரிக்குள்ளேயும் வைக்க வேண்டாம், பணத்தை மறைக்க ஒரு நல்ல இடம் இருக்கு, பாதுகாப்பான இடம், எங்கேன்னு ஆர்வமாக அம்மா கேட்டா. அப்பா சொன்னார், இனிமேல் பணத்தை நம் பையனின் பாடப்புத்தகத்துக்குள் வைத்துவிடு, பாடப்புத்தகத்தை திறந்து பார்க்க மாட்டான், பணம் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கும் என்று. இந்த காட்சியை பார்த்துவிட்டு கடவுள் சொன்னார், எனக்கு ஒளிந்து கொள்ள இடம் கிடைத்து விட்டது, எங்கே ஒளிவது? இனி கோவில்களில் இருக்க தேவையில்லை, வேள்வி சாலைகளில் இருக்க தேவையில்லை, வேதியர்களின் மந்திர முழக்கங்களில் இருக்க தேவையில்லை, இனி நான் ஒளிந்து கொள்ள வேண்டிய இடம் மனிதனின் மனம். மனிதனின் மனதுக்குள் மறைந்து கொண்டால், அவன் உள்ளத்துக்குள் உட்கார்ந்து விட்டால் என்னை தேடி பார்க்க மாட்டான், நான் பத்திரமாக இருப்பேன் என்று நம் மனதுக்குள் மறைந்திருக்கிறார்கள்.
ராயவரம் என்று சொல்லுகிற இந்த ஊருக்கே இருக்கிற பெரிய சிறப்பு என்னன்னா, செட்டி நாட்டிலேயே வரம் வாங்கி வந்த ஒரே ஊர் ராயவரம் என்பது இந்த ஊருக்கான சிறப்பு. ஊர்கள்ல இந்த பேர்ல வரம்னு வர்றது இந்த ஊருக்கு தான். ராயவரம் அப்படிங்கிற பேரை கேட்கிற போதே என்ன மகிழ்ச்சின்னா, எப்பேற்பட்ட அற்புதமான மா மனிதர்களை என்ற பெருமை இந்த ராயவரத்திற்கு உண்டு என்று மெய் சிலிர்த்து போகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, இன்றைய தினம் நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய குடமுழுக்கிற்கான மலர் வெளியீட்டு விழாவை இன்றைக்கு செம்மையாக செய்திருக்கிறார்கள். அதை ரொம்ப குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வரவேற்புரை நிகழ்த்திய போதே அன்பிற்கினி அண்ணன் திரு பி எல் எஸ் அவர்கள், பி எல் சிதம்பரமணன் அவர்கள், பி எல் சிடி அவர்கள் அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். என்னன்னா, நான் மாணவனாக படிக்கிற காலத்திலே ஆதினம் அவர்கள் பெரியவரை அழைத்தேன், இப்பொழுது அவர்களை வரவேற்று அழைத்தேன், இப்பொழுது இளையவராக இப்போது இருக்கிற ஆதினம் வந்திருக்கிறார் என்று சொல்கிற போது அந்த நிகழ்வு எவ்வளவு களை கட்டியது என்று பார்க்க முடிந்தது. வட்டகை பிரிப்பை போல மேல வட்டகை, தெற்கு வட்டகை, கீழே வட்டகை என்று ஒவ்வொரு நபரும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லிய போது, கீழ வட்டகைகளை பிறந்து தெற்கு வட்டகையில் வளரச் சென்ற நானும் வந்திருக்கிறேன் என்பதையும் நான் சொல்லிக் கொள்வதிலே பெருமையோடு, எங்கள் தெற்கு வட்டகையை சார்ந்த எங்கள் மாத்தூர் கோவில், ஏன்னா மேல இப்ப முன்னால உட்கார்ந்துருக்கிறாங்க அஞ்சு பேருமே மாத்தூர் கோவில் தான், எங்கள் மாத்தூர் கோவில் நான் மணலூர் பிரிவை சார்ந்தவன், இவர்களும் மணலூர் பிரிவை சார்ந்தவர்கள், மற்ற மூவரும் வேணாமுனா மாத்தூர் அரும்பாக்கூரை சார்ந்தவர்கள் என்பது எல்லோருக்கும் அறிந்த விஷயம். இருப்பினும் இந்த நல்ல சபையிலே நான் உங்களை மீண்டும் கேட்டுக்கொள்கிற விஷயம், வாய்ப்பிருந்தால் இந்த வேணாமுனா அவர்களை பற்றி நான் அறிந்த விஷயங்களை சொல்ல வேண்டும் என்கிற ஆவலோடு காத்திருக்கிறேன். அந்த ஆவலுக்கு இந்த பிரபஞ்சம் இயற்கை உதவி செய்யும் என்று நான் எல்லாம் வல்ல மீனாட்சியின் பாதத்தில் வேண்டுகோளை வைக்கிறேன். காரணம் என்னன்னா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, நீங்க எல்லாம் இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து கேட்கறதே மகிழ்ச்சி. சில பேர் பேச போனா இவ்வளவு பேர் எனக்கு இருக்கிறது மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா, ஒருத்தர் பேச போனாலும் ஒரே ஒருத்தர் மட்டும் முன்னாடி உட்கார்ந்துருந்தார். இவர் அவர் கீழந்து கேட்கிறாரு மைக் செட்டுக்காரரான்னு, அவர் கேட்கறது ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நான் ஒரு ஊர்ல பேச போயிருந்த போது திருக்குறள் பெருமை எல்லாம் சொன்னேன், திருக்குறள் காணாததெல்லாம் காணலாம்னு, படார்ந்து ஒரு கிளம்பி எந்திரிச்சு எங்கிட்ட அண்டாவை காணம்னு அந்த மாதிரி பதில் பேசாம அவர் அந்த காலத்து குழக்கம் அப்படி. அந்த மாதிரி வேலன் செட்டியாரை வே என்று குயிலாக வைத்தார்கள். வேதா மூணான்னு பேரு, நான் அதை நினைத்து பார்க்கிறேன், வேலன் செட்டியார் முத்துக்கருப்பன் செட்டியார் என்கிற பெயர் அல்ல, இது வெற்றி முன்னேற்றம் என்பதற்கான விலாசத்தின் முதலெழுத்தாக இவர்கள் இருக்கிறார்கள். அதான் உண்மை, வெற்றி முன்னேற்றம். அது மட்டுமல்ல, வேணா மூணாங்கிற குடும்பத்துக்கே உள்ள பெருமை என்னன்னா, நான் பார்த்து பார்த்து ஆச்சரியப்படுகிற நகரத்தார் தர்மங்களில் உயர்ந்த தர்மம், ஒரு குடும்பம் இப்படி தர்மம் செய்திருக்க முடியுமா என்று தர்மம் செய்த மற்ற குடும்பங்களே பார்த்து வியக்கிற தர்மத்தை செய்தவர்கள் வேணாமுனாதான். ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, வேணாமுனா செய்திருக்கிற தர்மங்கள்ல நான் ரொம்ப ஒரு தர்மவான் வேணாமுனான்னு ஒரு புத்தகம் ஒன்று, சிறிய புத்தகம் ஒன்று கொடுத்திருக்கிறோம், நீங்க பார்க்கலாம். அண்ணன் அன்பிற்கினி அண்ணன் திரு ராமன் வேலு அவர்களுடைய ஆதரவினாலே இந்த புத்தகம் பெரிய அளவிலே மலர இருக்கிறது. அதாவது பொதுவாக ராயவரத்தை பற்றி, அதில் குறிப்பாக இந்த தர்மவான் வேணாமுனாவிலே நான் சில அரிய செய்திகளை இதை தொகுத்திருக்கிறேன். ரொம்ப அரிய செய்தி என்னன்னா, நாட்டுக்கோட்டை நகரத்தார்களை பற்றிய வரலாறு 1890களுக்கு பிறகு தேவகோட்டை வீரன்றால நான் சின்ன செட்டியார் எழுதினதுதான் உரைநடை அப்படின்னு நம்ம எல்லார்ட்டையும் இருக்கிற கருத்தை பாரிஸ்ல இருக்கிற ஒரு ஓலைச்சு மடி உடைத்திருக்கிறது. பாரிஸ்ல ஒரு புதுச்சேரியில் வாழ்ந்த ஒரு பேராசிரியர் ஓர்சேமா பாலகிருஷ்ணன், இப்ப அவர் பிரான்ஸ்ல இருக்கார். நான் சொல்ல போற செய்தி இங்க இருக்கிற உங்களை பற்றி, உங்கள் ஊரை பற்றி. பாரிஸ்ல அதாவது பிரான்ஸ் நாட்டில் பைப்ளோதிக் நேஷனல் அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்கு, மிகப்பெரிய லைப்ரரி. அதுல பிரான்ஸ் நாட்டக்காரர்கள் இங்கு வாழ்ந்த காலத்தில் இங்கிருந்து பல அரிய செல்வங்களை கொண்டு போய் அங்க வச்சிருக்காங்க. அப்ப இங்க நம்ம நகரத்தாருடைய வாழ்வியல் முறையை பத்தி 1847, நான் முன்னாடி சொன்னது 1890களில் தான் வரலாறுகள் துவங்கியதா வீரலை சின்னாச்சி எழுதினா நம்மள்ட இருக்க குறிப்பு. ஆனால் உரைநடையாக எழுதப்பட்ட நகரத்தாருடைய வாழ்க்கை முறை நாட்டுக்கோட்டை நகரத்தாரின் உற்பத்தியின் சாதியின் முறையும் என்கிற ஒரு ஓலைச்சுவடி
நகரத்தார் ரெண்டு பேர் சொல்ல அதை எழுதியிருக்காரு ஒருத்தர். அந்த ஓலைச்சுவடி பிரான்ஸ்ல இருக்கு. அத புத்தகமா ஓர்சேமா பாலகிருஷ்ணன் இப்போ ஒருத்தர் அதை புத்தகமாக்கி இருக்கிறார். அந்த ரெண்டு பேர் சொன்னாங்க பாருங்க, அதுல ஒருத்தர் தன் பேரை போடுறதுக்கு முன்னாடி தன் முதலாளி பேரை போட்டு தன் பேரை போடுற பழக்கம் அன்னைக்கு இருக்கு. அவர் இந்த செய்திகள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில தன் பேரை, அவர் பேரு ராமன் செட்டி, அவர் எழுதுகிறார். இதையெல்லாம் சொன்னவர் வேலஞ்செட்டி முத்துக்கருப்பஞ்செட்டி யசமான் கூட்டாளி ராமன் செட்டி என்று எழுதியிருக்கிறார். அப்ப நகரத்தார்கள் எசமான் என்று கொண்டாடப்பட்ட காலத்தில் முதல் சிறப்புக்குரியவர்களாக வேணாமுனா திகழ்ந்தார்கள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற சரித்திரம் சொல்லி இருக்கிற செய்தியாக மலர்ந்திருக்கிறது. பிரான்ஸ்ல உள்ள ஓலைச்சுவடியில வேணாமுனாவோட சிறப்பு பிரான்ஸ்ல இருக்கு. ஒன்னா கோவிலூர்ல முத்துராமலிங்க ஆண்டவர் 1808 கோவிலூர் திருமடத்தை சாதிச்சு அவர்கள் 1808 அதாவது 1800 முந்தி பிறந்தவர். 1808 அந்த கோவிலூர் கொற்றவாளீசர் கோயிலை கட்டார். அதை கட்ட ஆரம்பிச்சு 1848 அவர் பரிபூர்ணம் அடைகிறார். முத்துராமலிங்க ஆண்டவர் கோவிலூர் குரு முதல்வர், காரக்குடியில பிறந்தவர், பிள்ளையார்பட்டி கோயிலை சார்ந்தவர். அவர் நகரத்தார்கள் எல்லாம் கூப்பிட்டு திருப்பணி பண்ணுங்கன்னு கேட்கிறார். அப்ப செட்டிநாட்டில் ஒரு 10 குடும்பத்தார்களை தேர்வு பண்ணி கேட்கிறார். அதுல 10 குடும்பத்தார்கள் சேர்ந்து திருப்பணி பண்ணக்கூடியதுல முதல் விலாசமாக உச்சத்தில் முதல் எண் குறிக்கப்பட்டிருக்கிற கல்வெட்டில் ஊனா பிள்ளையார் சொல்லி சிவமயம் போட்டு மாத்தூர் கோவில் ராயபுரத்தில் இருக்கும் முத்து வேலஞ்செட்டி மகன் முத்துக்கருப்பன் என்கிற கல்வெட்டு தான் கோவிலூர் மதில் சுவற்றில் இருக்கிறது என்று சொன்னால் 10 பேர்ல 2 பங்கு கொடுத்து 2 கல்வெட்டு அவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதில் சுவர்ல 2 தளம் அவங்க பங்கு, மற்றவங்களுக்கெல்லாம் 8 பங்கு, 8 பேரும் ஒவ்வொரு பங்கு தான் கொடுத்தாங்க. ஆனா வேணாமுனா தான் 2 பங்கு கொடுத்தார்கள். அதான் சிறப்பு. வேணாமுனாவுக்கான சிறப்பு கோவிலூர் திருமதில கல்வெட்டு இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப தொன்மையான திருப்பணி. அதுக்கு பிறகுதான் அவர்கள் அன்னசத்திரத்துக்கு வருகிறார்கள். இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல பொன்னாச்சி ஊரணிங்கிற ஊரணிய வேலஞ்செட்டியார் தான் உருவாக்குகிறார். ரொம்ப தொன்மையான சிறப்பு. திருமயத்துல சிவன்கோயில் பானு உமாபதீஸ்வரர் திரு ஆலயத்தினுடைய திருக்கோயில செப்பனிட்டு கும்பாபிஷேகம் செய்கிறார். இதயத்தை எம்மன்பு இறைமலர் தாழி வைத்தோம் அம்மா இறைவி இணை ஆண்டருடன் ராஜராஜேஸ்வரி மையமலை வாழும் உமையே என்று எல்லாம் வல்ல அந்த அம்பிகை எதையெல்லாம் நமக்கு தந்தாலும் அதையெல்லாம் நாம் அவளுக்கு தருவதை தவிர ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் இந்த இந்த இயற்கை நமக்கு தந்திருக்கிற வரம். அந்த வரத்திலே இந்த ராயவரம் என்கிற ஒப்பற்ற ஒரு மண்ணாக திகழக்கூடிய ராயவரம், ஒரு காலத்திலே இந்த மண் 1847 புதுக்கோட்டை என்கிற ஊரில் அந்த புத்தகத்தில் இந்த ராயவரம் ஒரு மிகச்சிறந்த ஒரு வணிகத்தலமாக இருந்ததை 1847 புதுக்கோட்டை என்கிற நூல் சொல்லுகிறது. இந்த ராயவரம் ஊருக்கு எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் வந்தார்கள், நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெருமக்கள் முன்பு வாழ்ந்த ஊர்களில் இருந்து அவர்கள் குடியேறி இந்த ஊருக்கு வந்து சேர்ந்த செய்தியை மிக அற்புதமாக இந்த ராயவரத்தை பற்றிய செய்திகளை சொல்லுகிற போது, பாளையப்பட்டியிலே இருந்து கொத்தமங்கலத்திற்கு வந்து வாழ்ந்து ராசாத்தாள் வெளி என்கிற அன்பு அந்த நாயகியினுடைய அருள் வாக்காலே ராயவரத்திற்கு வந்து சேர்ந்தவர்கள் வேணாமுனா குடும்பத்தார்கள். கண்டனூருக்கு அருகிலே பாளையப்பட்டியிலே வாழ்ந்து அங்கிருந்தவர்கள் கொத்தமங்கலம் வந்து சேர்ந்து கொத்தமங்கலத்திலே வாழ்ந்திருந்த காலத்திலே அங்கிருந்து ராயவரத்திலே போய் வாழுங்கள் என்று அன்னை ராசாத்தாளுடைய அருட்கட்டளையின் அடிப்படையிலே இந்த ராயவரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அதே போல இந்த ஊரிலே வாழ்கிற நகரத்தார்கள் ஓணாங்குடியிலிருந்தும் அதே போல இதன் அருகிலே இருக்கிற ஆயங்குடி என்கிற கிராமத்தில் இருந்தும்
செங்கீரை என்கிற கிராமத்தில் இருந்தும் பலர் குடிபெயர்ந்து இந்த ஊரை உருவாக்கினார்கள். இந்த ராயபுரம் என்கிற ஊரை விட்டு நாங்கெல்லாம் மலைக்குழுந்தீசர் கோயிலில் உள்ள சிவபெருமானை வணங்க போகிறோம், சிவன் இல்லாத ஊர்ல நாங்க இருக்க மாட்டோம்னு சொன்ன போது, உங்களுக்காக நான் சொந்த பணத்துல சிவன் கோயில் கட்டி தருகிறேன் என்று சொன்னவர் தான் வேணா மூனா என்பது வரலாற்று செய்தி. அப்ப நாங்க சிவன் கோயில் இந்த ஊர்ல வந்தா இந்த ஊரை விட்டு நாங்க போகலைன்னு சொல்லி அவர்கள் அன்றைக்கு இந்த ஊரை விட்டு போகும் அந்த எண்ணத்தை மற்ற நகரத்தார்கள் கைவிட்டார்கள் என்றால், ராயபுரம் என்கிற ராயவரமாகிய இந்த ஊர் இன்றைக்கு நிலை பெற்றிருப்பதற்கு முக்கிய காரணமே வேணா மூனா தான். அவர்கள் தான் புதுக்கோட்டை அரசரிடத்திலே மிகப்பெரிய இடத்தை விலைக்கு வாங்கி 108 மனைகளாக பிரித்து